பருவம் இரண்டு, கணக்கு அழகு இரண்டு, எண்களை அறிவேன். ஆயத்தப்படுத்தலுக்கு ஒரு கொடிய தூக்க தூக்க ஒரு நூறு பாவக்கா, இது யாரு திங்குற பாவக்கா, இது எங்க அம்மா திங்குற பாவக்கா, இன்னைக்குமோ கசங்கமோ கலந்து கொட்டுங்க சக்கரையை. இரண்டு கொடியை தூக்க தூக்க இருநூறு பாவக்கா, இது யாரு திங்குற பாவக்கா, இது யாரு திங்குற பாவக்கா, எங்க அப்பா திங்குற பாவக்கா, இன்னைக்குமோ கசங்கமோ கலந்து கொட்டுங்க சக்கரையை. இந்த பாடலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கோமா பாருங்கம்மா. இந்த பாடலை திரும்ப திரும்ப மாணவர்கள் படிக்க வச்சா ஈஸியாக அந்த மாணவர்கள் செஞ்சுருவாங்க, படிச்சுருவாங்க, வீட்டில் உள்ள உறவு முறைகளையும் அவங்க படிச்சுக்கிடுவாங்க. இதில் இதில் வந்து 20 வரையிலான எண்களை வந்து மாணவர்களுக்கு வந்து ஒப்பிட்டு பெரிய எண் சிறிய எண்ணெலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இடமதிப்பை கண்டுபிடிச்சிருவாங்க, ஈரிலக்கெண்கள் உருவாக்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் 99 வரைக்கும் இது வரைக்கும் அரும்பு நிலையில் உள்ளவங்க வச்சாங்க, இப்போ மொட்டு நிலைமையில் உள்ளவங்க வந்து நிலையில் உள்ளவங்க இடமதிப்பையும் ஏறுவரிசை இறங்கு வரிசை சிறியன் பெரியன்லாம் அறிஞ்சுக்கிடுவாங்க ஈரிலக்கெண்களில். அப்புறம் 3 இலக்கெண்களில் வந்து மலரில் நிலையில் உள்ளவங்க வந்து அதை பெரிய எண் சிறிய எண் இடமதிப்பு ஏறுவரிசை இறங்கு வரிசையெல்லாம் அறிஞ்சுக்கிடுவாங்கம்மா. இதில் இடமதிப்பு ஃபஸ்ட்டு அறியப்படுவாங்க. இடமதிப்புனால் அரும்நிலையில் உள்ளவங்க இப்போ தான் 1, 1, 10 அறிஞ்சிருப்பாங்க. 1 வந்து 9 வரைக்கும், 1 to 9 வரைக்கும் 1, 10 to 99 வரைக்கும் 10 இருக்கும். அடுத்தது 100 வந்து 100 to 999 வரைக்கும் 100. இதை வந்து இடமதிப்பாக 1, 10, 100 திரும்ப திரும்ப மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த டீலவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கம்மா. இதில் வந்து 3 இலக்கணங்களும் 2 இலக்கணங்களும் எப்படி உருவாக்கணும்னா, இப்போ வந்து சிறியன் 600 கூட்டல் 30 கூட்டல் 9 அப்படின்னா 639 அப்படின்னு நம்ம மாணவன் சொல்லுவான். அடுத்தது 900 + 30 = 9 939 அப்படின்னு சொல்லி மாணவர்களை திரும்ப திரும்ப செய்ய வைக்கணும். இது 3 குழுக்களாக வச்சு இந்த 3 இலக்கணங்களில் உருவாக்குறத மாணவர்களை செய்ய வைக்கணும். மாணவர்களுக்கு 100 கொண்ட கோவைகளை இருக்குது, 100 கொண்ட கோவை இதை வந்து கொடுத்து 10 இதையும் கொடுத்து அப்புறம் 1 இருக்கலையா பாசியா இதையும் கொடுத்து மாணவர்கள்ட்ட 4 பிரித்து 4 அதை கொடுக்கணும். கொடுத்தா இந்த 3 இலக்கணங்களை உருவாகிறத அவங்க நினச்சிப்பாங்க, உருவாக்கி உருவாக்கி படிப்பாங்க மாணவர்கள். 4, 2 இப்படி ஒரு வட்டம் போட்டு உள் வட்டத்தில் 9 இருக்கணும். 9 வச்சுட்டு ஒவ்வொன்று கொடுத்துடணும். அடுத்தது 10, 20 அதே மாதிரி 90 வரைக்கும் உள்ளவங்கள 9 கட்டத்தில் இருந்து வைக்கணும். அடுத்தது 900 வரைக்கும் 100 இது கொடுத்து அவங்கள வந்து ஓட சொல்லணும். இது வந்து 1, 10, 100 ஓடி ஓடி நின்று அவங்க எங்கே நிற்காங்களோ அந்த கட்டத்தில் உள்ளவங்களை சேர்க்கணும். அப்போ எப்படின்னா 543 அவங்க அவங்களுக்கு 100 அப்புறம் 92 அப்பா 192 அப்படின்னு சொல்லி மாணவர்களை அப்படியே வட்டத்தில் அங்கங்கே ஓடி ஓடி நின்று அவங்கள இந்த மாதிரி கணக்குகளை செய்ய வைக்கணும். மாணவர்களுக்கு அடுத்த செயல்பாடில் 100 200 300 400 500 600 700 800 900 சொன்னோடனே அதெல்லாம் குதிக்கணும். 100 அந்த இது அந்த எண்களை சொன்னோடனே அவங்க குதிக்கணும். அதுவே 10 10 20 30 40 50 60 70 80 90 இதுக்கு வந்து கையை தட்டணும். மாணவர்கள் வச்சுருந்தாங்கன்னா கையை தட்டணும். இந்த 1 to 9 வரைக்கும்னா காலை தரையை தட்டணும். இப்படி இந்த மாற்றி சொல்லி இந்த ஆக்டிவிட்டியை செய்ய வைக்கணும். இதுலேயே அவங்க வந்து 769 அப்படிங்கிற யார் வச்சுருக்காங்களோ அவன் என்ன செய்வான் வந்து
நூறு வச்சுருக்கவன் வந்து குதிக்கணும், 60 வச்சுருக்கவன் வந்து கையை தட்டணும், 1 வச்சுருக்கவனா 9 வச்சுருக்கவன் காலால் தரையை தட்டணும். இப்படியே இந்த ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்பி மாணவர்களை செய்ய வைக்கணும். 2வது நாள் ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சு, பயிற்சி நூலில் எழுத வைக்கணும்.